Ravi Colors. This is Ravi Departmental Stores in Urangam. Multi-branded innerwears. Ekachaka model kal, design kal, varieties and collections. 90s, night suits, sportswear, track pants in anaitum, ore idathil. Pengalukkana, ullaadigalukkendre, oru pratheeka showroom. Ravi Colors. Raja Theatre Signal Arkil, Neruvidhi, Puducherry. செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன், முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நெருக்கடி ஏற்பட்டால் மாநில அந்தஸ்து விவகாரத்தை எழுப்பி தொடர்ந்து மக்கள் மற்றும் கூட்டணி கட்சியினரை ஏமாற்றி வருகிறார் என்றும், முதலமைச்சரான பிறகு எத்தனை முறை பிரதமரை சந்தித்து மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தியுள்ளார் என கேள்வி எழுப்பினார். அதுக்கடுத்தபடியா 2011 தனி கட்சி ஆரம்பிக்கும் போது மாநில அந்தஸ்து தான் எங்களுக்கு முக்கியமான கோரிக்கைன்னு சொல்லிட்டு தனி கட்சி ஆரம்பித்து அதை நம்பி புதுச்சேரி மக்கள் வாக்களித்தாங்க. 2011 2016 வரைக்கும் 2.5 வருஷம் மத்தியில் காங்கிரஸ் ஆச்சு, 2.5 வருஷம் பிஜேபி ஆச்சு. ஒரே ஒரு துரும்ப கூட அந்த 5 ஆண்டுகள் அவர் முதலமைச்சர் அன்பு துள்ளி போட்டது கிடையாது. அதுக்கடுத்தபடியாக 2021 தேர்தல் வரத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மாநில அந்தஸ்து கொடுக்குற கட்சியோட தான் நான் கூட்டணி வைப்பேன், இல்லைன்னா தேர்தலையே புறக்கணிப்பேன்னு ஒரு அரசியல் நாடகம் நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி 2021 ஆட்சியும் கைப்பற்றியது, மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி மக்களையும் கூட்டணி கட்சியும் ஏமாற்றுவதையும் அவர்களுக்கு திசை திருப்புவதையும், முதல்வர் ரங்கசாமிக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்பட்டால், அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால், அவர் தலையில் கத்தி வந்தால் உடனே மாநில அந்தஸ்துன்ற ஒரு கோரிக்கையை எடுத்துப்பார், மக்களை திசை திருப்பார், 4 பேர் விட்டு போட்டம்னு சொல்லுவார். இதை போல் பல விஷயங்கள் செஞ்சு தான் இன்னைக்கு பாண்டிச்சேரியை குட்டிச்சோர ஆக்கிறதுக்கு முதல்வர் ரங்கசாமி தான் காரணம். உதாரணத்துக்கு இங்கே போர்ட்டு என்னையே காலகட்டத்தில் 20 வருஷம் இப்படி போர்ட் வந்திருக்கு, இந்த ஊர் டெவலப் ஆகிருக்கும், ஆனால் இதுவரைக்கும் போர்ட்டை தடுத்ததே முதல்வர் ரங்கசாமி தான். அதே ஸ்டைல் தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறது. மாநில அந்தஸ்து வேணும்னா ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்ற அப்புறம் அவர் என்ன செய்யணும், முதலமைச்சரோட வேலையை அவர் செய்யணுமா இல்லையா, முதலமைச்சரோட வேலை டென்னிஸ் பிடிச்சின்னு விளையாடுறதும் இல்லை வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது தான் முதலமைச்சரோட வேலையா? எத்தனை முறை அவர் பாரத பிரதமர் சந்திச்சுக்கிறார், எத்தனை முறை மத்திய அமைச்சர் சந்திச்சுக்கிறார், எத்தனை முறை டெல்லிக்கு போய் அதிகாரிகளை சந்திச்சு மாநில அந்தஸ்து வேணும் எத்தனை முறை அவர் கோரிக்கை வச்சுக்கிறார். மேலும் மதுபான ஆலைக்கு உரிமம் வழங்கியது தொடர்பாக கூட்டணி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் மாநில அந்தஸ்து விவகாரத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கையில் எடுத்துள்ளார் என்றும், முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சி அமைத்து 1.5 ஆண்டுக்கு பிறகு பிரதமரை சந்தித்தது மக்களுக்கு செய்த துரோகம் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சர் ரங்கசாமியின் வேஷத்தை பார்த்து மக்கள் ஏமாற வேண்டாம், வருங்காலத்தில் அவர் டெபாசிட்டை இழப்பார் என்றும், முதலமைச்சராக செயல்பட முடியவில்லை என்றால் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் கூறினார். மதுபான ஆலைகளுக்கு எதிர்ப்பா கூட்டணி கட்சிகளே, அதிமுகவும் சரி பாஜகவும் சரி, கூட்டணி கட்சிகளே இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவித்தா அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, தலைக்கு மேல கத்தி தொங்குது. அதுக்குள்ள அவரோட நடவடிக்கை பார்த்தா அது உள்ள 1000 கோடிகள் டேர்ன் ஓவர் ஆகிருக்கு, 100 கோடிகள் லஞ்சம் வாங்கப்பட்டதாக செய்திகள் வருது. அதுக்கெல்லாம் பயந்து தான் மக்களை திசை திருப்ப தான் இதே மாதிரி மறுபடியும் ஒரு மாநில அந்தஸ்து என்ற கோரிக்கையை அவர் எடுத்திருக்கிறார். மாநில அந்தஸ்து கோரிக்கை எடுக்கிறதுலோ வாங்கறதுலையோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதிமுக அதை தான் சொல்கிறோம். ஆனால் அதுக்கான செயல் என்ன செஞ்சீங்க, கோப்பு எங்கே தயார் பண்ணி, எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் அனைத்து கட்சிகளாலும் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த கோப்புகள்லாம் எங்கே ஆச்சு? நீங்கள் வந்துட்டு அப்புறம் இந்த 1 வருஷத்தில் மாநில அந்தஸ்துக்காக கோப்புக்காக என்னத்தான் நீங்கள் கொண்டுன்னு போனீங்க, என்ன செயல்பட அந்த ஃபைல் எங்கே நிற்குது, எங்கள் ஃபைல் போட்டிங்களா, எந்த இடத்துல நிற்குது? கவர்னர் பேட்டியிலையும் சொல்கிறாங்க எந்த ஃபைலும் நான் நிறுத்தத்துக்கு கிடையாது. அப்போ நீங்கள் எடுத்து வச்ச கோப்புகள் எங்கே நிற்குது, எந்த அதிகாரி உங்களை நிறுத்துறாங்க? வெளிப்படையாக எல்லா அதிகாரியும் திட்டுறீங்க, எல்லா வேலை செய்கிற கூட்டுறவு ஊழியர்கள்லாம் திட்டுறீங்க, எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான். இன்றைக்கி இன்னொரு பிரச்சனை, எல்லா ஐஏஎஸ் அபாசிகளையும் அவர் திட்டத்துக்கு முக்கிய காரணம் எஸ்சி ஃபண்டை கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபா எஸ்சி ஃபண்டை மாத்துறாரு, அதுக்கு அதிகாரிக்கு ஒத்துக்கல, அதுக்கு தான் அவங்க மேலே பழி போடுறாரு. இந்த போல் உண்மைக்கு புறம்பான, உள்ளே நடக்கக்கூட சட்டத்துக்கு புறம்பான நிறையா விஷயங்களை ரங்கசாமி செஞ்சிக்கின்னு மற்றவங்க மேலே, கூட்டணி கட்சி மேலே, மத்திய அரசு மேலே, அதிகாரி மேலே பழியை போட்டு அவர் தப்பிச்சுக்கிட்டு அவர் நான் வாடிக்கையாக கொண்டுக்கிறார். என்னோடய உறவு கேள்வி தான், உங்ககிட்ட தாங்க சிஎம் இருக்கிறீங்க, உங்ககிட்ட தான் அமைச்சரவை இருக்குது, உங்ககிட்ட தான் அசம்பிளி இருக்குது, ஏன் ஒரு சட்டத்தை ஒரு அதிகாரி செய்யலைன்னா அதை உடனடியாக ஒரு சட்டமாக்கி திருத்தி மத்திய அரசுக்கு கொண்டுட்டு போய் உங்கள் கூட்டணி ஆட்சி தானே, மத்திய அரசுக்கு கொண்டு போய் அப்ரூவல் வாங்க வேண்டியது, ஏன் போக மாட்டேன்றீங்க? உங்களுக்கு போனால் எல்லா அமைச்சிக்கும் மந்திரிகள் அமைச்சு வைக்கிறீங்க, அப்போ மந்திரிகளே சிஎம் ஆகிட்டு நீங்கள் சிஎம் பதவி விட்டு முதல்ல இறங்குங்க.
சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.